ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எலன் கேம் டீம் சேனல். ஸோ நாம இன்னைக்கு பகுரிஷன் தான். சில தரமான சிறப்பான சம்பவம் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஒன்றுமே இல்லை, நம்மளுக்கு ஃபோர்த் அனிவர்சரி பற்றி அப்டேட்லாம் விட்டுட்டாங்க. அதாவது OB29 பேட்ச் அப்டேட் விட்டுட்டாங்க. ஸோ நம்ம அப்டேட்க்கு அப்புறம் என்னென்ன கேம்ஸ் இருக்குது நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ தயவு செஞ்சு மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்டேட்க்கு அப்புறம் என்னென்ன விஷயம்லாம் விட்டுக்கிறாங்க நம்ம வீடியோவில் ஃபுல்லாக எண்டிங்கை வரை பாருங்கள், நல்லா உங்களுக்கே புரியும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நான் வீடியோ இந்த அளவுக்கு லேட்டாக போடுறதுக்கு ரொம்பவே சாரி கேட்டுக்கிறேன். ஸோ சில விஷயங்கள்லாம் நம்ம வீடியோ லேட்டாக போட வேண்டியதாக இருக்குது. ஸோ அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இதுக்கப்புறம் வீடியோ கரெக்டாக போட பார்க்குற டைமிங் ஏற்ற மாதிரி, ஏன்னா தம்பிக்கு வர ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம சரியாக வீடியோ அப்லோட் பண்ண முடியல சேனலில். ஸோ ரொம்பவே நெக்ஸ்ட் விஷயம் தேங்க்ஸ் சொல்லி நமக்கு அந்த வீடியோ நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய. ஸோ சீக்கிரமாக நம்ம ஒன்றும் பெரிய லெவலுக்கு க்ரோத் ஆகணும்னா அது நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் வர வச்சு கொடுத்துருங்க நம்ம சேனலுக்கு. ஸோ நம்ம சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு நிறைய இருக்குது சப்ஸ்கிரைபர்ஸ். ஒன்று 1K ரீச் ஆகிறதுக்கு 600 மேலே இருக்குது. 600 சொல்ல பாருங்க 500. ஸோ அந்த 400 சப்ஸ்கிரைபருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிறீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிறேன், அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் அவங்களுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரே சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் நல்லா பாருங்கள். ஏன்னா நான் உங்கள் போகிற வீடியோ எதுவுமே ஃபேக்கான வீடியோ கிடையாது. என்னென்ன அப்டேட் வரப்போது அதை பற்றி நம்ம முன்கிட்டே நம்ம போட்டுருவோம் நம்ம சேனலில். ஸோ இருந்தாலும் கொஞ்சம் அப்டேட் பண்ணுறதுக்கு லேட் ஆகுது நம்ம சேனலில் வீடியோ, அவ்வளோதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் மூலமாக போய் பார்க்கலாம். ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இந்த எமௌண்ட்டு பற்றி விட்டுக்கிறாங்க. எமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் எமௌண்ட்டு, அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது இப்போ ஸ்டோரில் டைமண்டுக்காக விட்டுட்டாங்க. ஸோ அது நமக்கு வேற லெவல் விஷயம் சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஓல்டு பேக், இது ஓல்டு சீசன் பேக், இது ஓல்டு சீசன் பேக்கு. அப்புறம் இந்த லூட் பாக்ஸ் இப்போ ரீசெண்டாக அந்த டாப் அப் வீடியோவில் வந்த லூட் பாக்ஸ் இருக்குது. அப்புறம் இங்கே டயர் ஷூட்ஸு, ரூம் கார்டு, பெட்ரூம் கார்டு, பேக் பேக்லாம் இருக்குது. ஸ்பைன் பேங்கோட பேக் பேக்லாம் நம்மகிட்ட இருக்குது. ஸோ எவ்வளோ பார்த்துக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட் பேட்ச் அப்டேட்க்கு அப்புறம் விட்ட வெப்பி வண்டி இது தான். இந்த ட்ரெஸ்ஸு தான் என்ன நல்லா இருக்குதுன்னா, இந்த பேண்ட் நல்லா இருக்குது, அந்த தலைமுடி கொஞ்சம் காமெடியாக இருக்குது. என்னமோ சரி, நல்லா சரி பார்த்துக்கலாம். அவனுங்க ஏதோ ஒன்று ரைட்டு அவங்க கிரியேட் பண்ணாங்க. ஸோ கரெக்டாக பண்ண விஷயம் என்னென்னா, இந்த அப்டேட்டில் ரொம்ப சேஞ்சஸ் இருக்குது நிறைய. ஸோ நான் செம்மையாக இருக்குது இந்த அப்டேட்டுக்கு அப்புறம், எல்லாமே வேறு லெவலில் இருக்குது இந்த அப்டேட்டுக்கு அப்புறம். லாபி பார்க்கறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கிராஃபிக்ஸாகவே இருக்குது. ஸோ சூப்பர்னு சொல்ல கரெக்டாக ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கேரக்டரில் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா கேரக்டர் கேரக்டரில் விட்டாங்க, ஆல்ரெடி இருக்குது. ஸோ பட் இருந்தாலும் உங்களுக்கு காட்ட தேவையா, உங்களால் காட்டத்துன்னு வீடியோ போடுறோம். சரி அப்போ பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் நார்மலாக இருக்குது ஃபேஷன்ஸில், அதேமாதிரி பண்டில்ஸில். சரி இப்போ பார்த்தீங்கன்னா கலெக்ஷனில் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றிக்கிறாங்க. இந்த கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸ் இதெல்லாம் வந்து புதுசாக விட்டுக்கிறாங்க. உங்களுக்கே பார்த்தா தெரியும் நினைக்கிறேன், ஆல்ரெடி விட்டுக்கிறாங்க அப்டேட்டுக்கு முன்னாடி. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிடுறேன்ல இதுக்கு. இதெல்லாம் இந்த பார்த்தீங்கன்னா இந்த பேக் பேக்கில் ரொம்ப லெஜெண்டரி பேக்னு சொல்லலாம். இது பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு க்ளோவல் ஸ்கின் ஈவெண்ட் விட போதும் இந்த பேக் பேக்கை விட்டாங்க. நல்லா நான் இந்த ஜோக்கர் க்ளோவால் நினைக்கிறேன். சரி ஏதோ ஒன்று ரைட்டு, ஓகே அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேராஷூட், ஸ்கேட் போர்டு பார்த்தீங்கன்னா இது வேறு லெவலான ஸ்கேட் போர்டு சொல்லலாம். இது கொரோனா அப்டேட்டுக்கு அப்புறம் எப்படி சொல்லுது, கொரோனா கேட்டர் வந்தது பார்த்தீங்களா, அப்போ வந்து ஸ்கேட் போர்டு இதெல்லாம் அதுலேயே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சொல்ல போதே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதுவும் அந்த கொரோனா சிஎஸ்ஆரோட பைக், இது இதுவும் நல்ல ஸ்கின்னு தான், செம்மையாக இருக்கும். இதுவும் அதோட ஸ்கின்னு தான். இது என்ன மான்ஸ்டர் ட்ரக், இதுக்கு இன்னத்துக்கு ஸ்கின்னு விட்டுக்கிறானுங்க ஸ்டோரில், எதுக்கு விட்டானுங்களே தெரியல. எஃப்ஐடியில் ஒரு மண்ணாங்கட்டே இல்லை. சரி ரைட்டர் ஆர்டர் மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு இப்போ அதை நம்ம எமௌண்ட் கலெக்ஷனுக்கு வந்தோம்னா, எமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் எமௌண்ட் தான் அங்கே வேறு மாதிரியான விஷயம். ஃபுட்பால் அதுக்கு இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா செம்ம அமௌண்ட், இது சொல்லலாம். இது நாக் மட்டும் வச்சு அமௌண்ட் போட்டிங்கன்னா எங்களுக்கு வேறு லெவலாக இருக்கும். இது பங்காரா அமௌண்ட் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் நம்ம இருக்குது ஆல்ரெடி. ஓகே ரைட்டு விடுங்க. இது பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸில் எதுவுமே விடல, ஐட்டம்ஸ் ரொம்ப நார்மலாக இருக்குது. டெய்லி ஸ்பெஷலில் இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி ஸ்பெஷலில் நிறைய ஆஃபர்ஸ்லாம் விட்றாங்க உங்களுக்கு. ஆஃபர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. ஓகே இப்போ ரைட்டு, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ அப்படியே இதில் நான் பார்த்தீங்கன்னா நிறைய கிளிப் ஆட் பண்ணி போட்டுக்கிறேன். சரி இப்போ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் முடிச்சு இப்போ வெப்பன்ஸுக்கு இதனால கலெக்ஷன் கீழே வந்துட்டோம். எப்படி சொல்லுது பேக் பேக் கலெக்ஷன்ஸு. இதில் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எது லெஜெண்டரி அமௌண்ட்ஸ் தான், அதெல்லாம் கொஞ்சம் டார்க்காக வச்சுக்கிறாங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ மேலே காட்டு பாருங்கள் ஸ்க்ரோல் பண்ணி. எப்படி சொல்லுது இப்போ பார்த்தீங்கன்னா கார் அமௌண்ட்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நார்மல் அமௌண்ட் லொல் அமௌண்ட் பார்த்தீங்களா இப்போ உங்களுக்கு ஒயிட் கலராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்குது, அதனால் கொஞ்சம் லெஜெண்டரி ப்ளஸ்ஸில் அப்படி மாற்றி வச்சுக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா அனிமேஷன்ஸ் அமௌண்ட்ஸு. அனிமேஷன்ஸில் நம்மகிட்ட கோபுரா ட்ரெஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த அனிமேஷன் அமௌண்ட் நம்மளுக்கு ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த கார் அமௌண்ட்டோட எப்படி சொல்கிறது, இந்த கார் அமௌண்ட்டை மட்டும் இருக்குது, பட் இருந்தாலும் இது அனிமேஷன் நம்மகிட்ட இல்லை.
இந்த அனிமேஷன் மட்டும் விட போறாங்களா இல்ல ஆல்ரெடி விட்டாங்களான்னு சரி கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ரைட், பாத்தீங்கன்னா நல்லா இருக்குது அனிமேஷன் கிராஃபிக்ஸ் தாராள. மற்றபடி எப்பவும் போல நார்மலா இருக்குது. ஓகே ரைட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன லாஸ்ட்டாக போட்ட வீடியோனா அதுக்கு முன்னாடி வீடியோ இன்டர்ஃபேஸ் மாற்றிட்டாங்க சொன்ன பார்த்தீங்களா, அதாவது வெப்பன் இன்டர்ஃபேஸு நான் சொன்ன மாதிரி கரெக்டாக இதில் இன்டர்ஃபேஸ் மாற்றிட்டாங்க. ஸோ அதுக்கோசமே நீங்கள் லைக் போட்டு பார்க்கலாம். நான் சொல்கிற வீடியோலாம் கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது, ஃபேக்கான வீடியோ கிடையாது. இன்டர்ஃபேஸ் சொன்ன மாதிரி மாற்றிட்டாங்க நம்மளுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா புது கன் ஆட் பண்ணிக்கிறாங்க, அந்த கன்னை உங்களுக்கு காட்டுறேன். அந்த கன்னோட பவர்லாம் போடலாம் நினைக்கிறேன்னு தெரிஞ்சு கன்னோட பவர் கிடையாது அந்த கண்ணுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உட்பிக்கர் பார்த்தீங்கன்னா கேஷ் கோலேருந்து தூக்கிட்டாங்க. அந்த உட்பிக்கர் பக்கத்தில் தான் இந்த ஏசி 18 ஏதோ கன் ஸ்கின் விட்டுக்கிறாங்க, கன் விட்டுக்கிறாங்க புதுசாக ஒரு கன்னு. நல்லதாக அடிக்குது எப்படி சொல்கிறாங்கன்னா, இது ஷார்ட் ரேஞ்சில் நல்லா அடிக்குமா லாங் ரேஞ்சில் நல்லா அடிக்குமா, அந்த கன்னோட பவர் இதானா. ஷார்ட் ரேஞ்சில் 40-40 குறையுமா, லாங் ரேஞ்சில் 40-40 குறையுமா, அது அந்த உட்பிக்கருக்கு சமமாக தான் சொல்கிறாங்க. உட்பிக்கர்லாம் சொல்லவே தேவையில்ல, வேறு லெவலான கன் அதெல்லாம் உட்பிக்கர்லாம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈவெண்ட்ஸுக்கு போயிடலாம். ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டாப் அப் ஈவெண்ட் பற்றி பார்த்தீங்கன்னா 100 டைமண்ட் ஆகும் அந்த ஸ்கேட் போர்டு, அதேமாரி 500 டைமண்ட் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேக் பேக் கொடுத்துருவாங்க. ஓகே ரைட்டு, ஸ்கேட் போர்டு பேக் பேக் பார்த்தீங்கன்னா செம்ம எஃபர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம லெவல் 1 லெவல் 2 பார்க்கலாம். லெவல் 1 பார்த்தீங்கன்னா லெவல் 3 இதில் பயங்கரமாக இருக்குது, மூஞ்சில் ஏதோ கண்ணெல்லாம் விட்டுக்கிறானுங்க. சரி விடுங்க ரைட்டு, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக் பேங்க்னு ஏதோ ஒரு ஈவெண்ட் விட்டுக்கிறாங்க. இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி உள்ள முடிச்சிட்டோம், மீதி நம்மகிட்ட 3 தான் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு நான் வீடியோவாக போடுவோம் நெக்ஸ்ட் இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம். ஸோ முக்கியமான விஷயம் சொல்ல மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது உங்களுக்கு, சாரி எதுக்குள்ளே வந்தேன் நான், இந்த டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் விட்டுக்கிறாங்க 40% டிஸ்கவுண்ட். அது டுடே ஒன்லி, இன்றைக்கி மட்டும்தான் அந்த டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டு, நாளைக்கெலாம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா வேறு அந்தளவுக்கு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா லாபியில் பார்க்க போதே உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டாக நம்மளுக்கு ஸ்டார்ட்டு கிளாஷ் கூட அதாவது எங்கே தான் மேலே இருந்திருக்கும். சரி ஓகே, இப்போ நெக்ஸ்ட் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த வி பேஜ் சொன்ன பார்த்தீங்களா, இந்த வி பேஜ் அது இப்போ கஸ்டம்லேருந்து தூக்கிட்டாங்க. எப்படி சொல்கிறது உங்களுக்குன்னா, இந்த S0 உங்கள் எல்லாருக்கும் ஒரு ட்ரிக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் நான் இந்த வி பேஜ் அப்டேட்டுக்கு அப்புறம் எடுத்து எடுத்துட்டாருங்க, எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல. சரி அது கொஞ்சம் சோகமான விஷயம் தான். பார்த்தீங்கன்னா இப்போ நான் S0 இதுதான் அந்த வி பேஜ் வைக்கிறதுக்கு இது ஃபார்ம்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் இப்போ அந்த வி பேஜை தூக்கிட்டாங்க. ஒரேடியாக ஸ்கீனில் காமிச்சிட்டுமா, அதுமாதிரி தான் இப்போ வி பேஜ் எடுத்துட்டாங்க. கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது எல்லாருக்கும் நம்ம வி பேஜ் வாங்கிட்டு அப்படின்னு ஒரு கெத்து கஷ்டம் போடலாம். சரி என்ன பண்ணுறது, தூக்கிட்டாங்க அப்படின்றதுக்கு அப்புறம் வேறு வழி இல்லை, அதனால அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ வீடியோ பார்த்து தெரியுங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளாசிக் மேட்ச் போயிட்டு உங்களுக்கு கிளாசிக்கில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் விட்டுக்கிறாங்க பார்க்கலாம். கிளாசிக்கில் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ரேங்க்ல அதே சேஞ்சஸ் தான் இருக்கும். ஸோ நோ டவுட்ஸ் அதில். இப்போ பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகினது, நம்ம லோடிங் ஆனால் வெயிட் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா வைங்களா ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவலில் இருக்குது லாபி. எவ்வளோ சாமி வேற லெவலில் இருக்குதா, எவ்வளோ கிராஃபிக்ஸில் அனிமேஷன் பிக்சராகடா சாமி. இங்கே பார்த்தீங்கன்னா வைங்க ஃப்ரெண்ட்ஸ், அனிமேஷன் கிராஃபிக்ஸ் எல்லாமே சேர்ந்து இருக்குது. நானும் நிறைய அப்டேட்ஸில் பார்த்துக்கிறேன் இந்தமாரியோட லாபி. இப்போ தான் நான் பார்க்குறேன், தீபாவளிக்கு கூட இந்த அளவுக்கு லாபி ஒட்டிக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கையில் ஏதோ ஸ்டிக்கு கொடுத்து அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளிக்கு ஒடிக்க வேண்டிய இதில் வருது. ஏன்னா 4th anniversary வர போதில், நம்ம ஃப்ரீ ஃபயர் வந்து 4 ஆகும். ஸோ அதுக்கோசம் இந்தமாரி ஒரு கிராஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, நல்லாவே இருக்குது சொல்லலாம். ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைன் பார்த்தீங்கன்னா அதுக்கும் சேஞ்சஸ் மாற்றிட்டாங்க. ஏரோப்ளைன் பார்த்தீங்கன்னா 4th anniversary போட்டு அங்கே ஆல்ரெடி போட்டுட்டாங்க. ஏரோப்ளைன் பார்க்கறது எனக்கு எல்லா ஏரோப்ளைனோட இந்த ஏரோப்ளைன் எனக்கு கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது சொல்லலாம். பெட்டர்னா நல்லா இருக்குது எனக்கு பர்சனலாக பிடிச்சுன்னா, இது பிடிச்சிக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிக்குது எனக்கு கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த ஏரோப்ளைன் பட் பிடிச்சிக்குது, லைட்டாக சொல்ல முடியாது, நல்லாவே பிடிச்சிக்குது எனக்கு. ஏரோப்ளைன் ஸ்கின் பிங்க் கலரில் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்கவே, ஏரோப்ளைன் ஸ்கின்னு. ஸோ ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொன்ன மாதிரி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கட் பண்ணிட்டு வெளியே போயிடலாம். சரி விடு ரைட், அப்படியே வெளியே வந்தாச்சு. இப்போ வீங்கன்னா இப்போ கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி வெளியே வந்தாச்சு. ஓகே ரைட்டு மாப்பிள. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கிளாஷ் கோலில் பார்த்தீங்கன்னா அடுத்த சேஞ்சஸ் நான் காட்டுறேன் கிளாஷ் கோலில். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஷ் கோல பேக் பேக் எடுத்துகிட்டு நீங்கள் ஆடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்பிளே அண்ட் லாபி அண்ட் கிளாஷ் கோட் மோடு கூட கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் லாபிலேயே காட்டலாம். நீங்கள் நெக்ஸ்ட்டு கிளாஷ் கோலே நீங்கள் காட்டலாம். இப்போ கிளாஷ் கோல் ஆடும்போது கொஞ்சம் எப்படின்னா நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. நீங்கள் லெஜெண்டரி பேக் பேக் வச்சுருந்தீங்கன்னா எங்களை லெஜெண்டரி பேக் பேக் எப்படி சொல்லுது, இப்போ நான் வச்சுக்கிறேன் பார்த்தீங்கன்னா இது ஒரு லெஜெண்டரி பேக் பேக்கு. ஐ மீன் சொல்லிட்டு இது ஓல்டு ரேட் பாஸோட பேக் பேக் இது. இது நிறைய பேர் அவ்வளோ வச்சிருக்க மாட்டாங்க, சில பேர் தான் வச்சிருப்பாங்க இந்த பேக் பேக்கு வச்சிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கலர் மாற்றிக்கிறாங்க எப்படி சொல்லுறது, டாப் அப் வீடுலாம் கூட டாப் அப் வீடு சொல்ல பாருங்க. இந்தமாரி க்ளோவல் ஸ்கின் வரப்போது இந்தமாரி பேக் பேக் விட்டுருந்தாங்க, வயலட் கிட்ட தான் ஒரு பேக் பேக்கு அதுமாரி தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஷ் கோல வந்துச்சு பார்த்தீங்கன்னா இந்த பேக் பேக்கு, அந்த நம்மளோட ஆப்ல நம்மளோட டீம் மட்டும் இந்தமாரி பேக் பேக் வச்சுக்கிறது காமெடியா.
ஸோ ஓகே ரைட்டு மாப்பெல்லாம் வெளியே வந்துச்சு. இதில் பேக் பேக் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்தளவுக்கு சேஞ்சஸ் வந்து ஃப்ரீ ஃபயரில் நம்ம அப்டேட்க்கு அப்புறம். ஸோ நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். லாபியில் எல்லாமே ஃபுல்லாக நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். எல்லாமே இந்தாட்டி நல்ல சேஞ்சஸ் நல்ல இது இருக்குதா லாபியிலேருந்து எல்லாமே. ஸோ ஓகே ரைட்டு மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு பத்து வழியே வந்தாச்சு. இப்போ வந்து மேஜிக் கியூப்பில் என்னென்ன விட்டுக்கிறாங்க நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மேஜிக் கியூப்பில் எப்பவும் போல மாதிரி ட்ரெஸ்ஸு அப்படியே தான் இருக்குது. இந்த ஃபோர்த் அனிவர்சரிக்கு அப்புறம் கன்ஃபார்ம் மாற்றுவாங்க. ஏன்னா ஃபோர்த் அனிவர்சரி வரத்துக்கு ஒன்றும் சரியாக தெரியல. நான் சொல்கிறேன் இது இந்த வீடியோவில் மண்டே ஐ மீன் நெக்ஸ்ட் வீக்கு ஃப்ரைடே வரலாம்னு நினைக்கிறேன் எனக்கு. அது நெக்ஸ்ட் வீக்குள்ளே வந்துடும் நம்மளுக்கு ஃபோர்த் அனிவர்சரி பற்றி எல்லாமே டீட்டெயில்ஸு. ஸோ ஓகே ரைட்டு எஃப்எஃப் டோக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இன்க்யூபேட்டர் ட்ரெஸ்ஸு காட்டுறேன். ஸோ எஃப்எஃப் டோக் வந்து இந்த வாட்டி சத்தியமாக சொல்கிறேன் வேறு லெவல் பண்ணிட்டாங்க நம்ம கரெனாக்காரங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீனில் காட்டுறதுக்கோ நம்ம எஃப்எஃப் டோக்கில் காட்டுறதுக்கோ ரெண்டுமே ஒரே மாரி இருக்கும். இந்த எஃப்எஃப் டோக்கன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. யாரெல்லாம் எஃப்எஃப் டோக்கன் வச்சுக்கணும் ஸோ சீக்கிரமாக வாங்கிடுங்க. போயிட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த இன்க்யூபேட்டர் ட்ரெஸ்ஸுக்கு அதுக்கு எவ்வளோ மேட்சிங் மேட்சிங்க அதுக்கு கொஞ்சம் லைட் டார்க்காக இருக்குது. ரொம்ப டார்க்காக இருக்குது அந்த இது. அவளுக்கு கொஞ்சம் சிக்ஸ் பேக்ஸ் தெரியுற மாதிரி இருக்குது. சரி ஓகே ரைட்டு அவ்வளோதான் இருக்குது. வீடியோ வந்து 10 minutes இருக்கு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாய்ஸ் கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் நம்ம பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் மோடுக்கு போகலாம். ட்ரேடிங் மோடில் போயிட்டு நம்மளுக்கு அதில் என்னென்ன சேஞ்சஸ் இது அதை பற்றி பார்க்கலாம். இப்போ லோடிங் ஆகிடுச்சு. சரி வந்தாச்சு உள்ள ட்ரேடிங் ரவுண்டுக்குள்ளே. ட்ரேடிங் ரவுண்டில் அந்தளவுக்கு எந்த சேஞ்சஸ் இல்லை, அப்படியே தான் இருக்குது ட்ரேடிங் ரவுண்டில். சரி ஓகே ரைட்டடா மாப்பிள்ளன் போயிட்டு இப்போ உள்ளே போகலாம். லாபிக்குள்ளனா அட்டாக்கிங் போகலாம். சரி ரைட்டு ஓகே உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து எந்த சின்னஸும் இல்லைப்பா, அந்தளவுக்கு நார்மலாக எப்பவும் போல மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே ரைட்டு வெளியே வந்துடலாம் மேட்ச் விட்டு. உங்களுக்கே தெரிஞ்சிச்சு ட்ரைனிங் ரவுண்ட்லாம் மாற்றவே இல்லை அப்டேட்டுக்கு அப்புறம். அப்படியே தான் இருக்குது ட்ரைனிங் ரவுண்ட்லாம். சரி ஓகே ரைட்டுடா மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ப்ரொஃபைலை பற்றி நம்ம பார்த்தோம்னா ப்ரொஃபைலில் வந்து சுத்தமான சேஞ்சஸ்ஸு. ப்ரொஃபைல் எப்பவும் போல் அப்படியே தான் இருக்குது. என்னன்னா இந்த ரேங்க் கேம் பிஆர் ரேங்க்டு அதெல்லாம் அப்படி தான் போடுவாங்க. பெரும்பாலும் ரேங்க்னு வச்சு. ஸோ இப்போ லாஸ்டான விஷயம் பார்த்தீங்கன்னா வீடியோ முடிக்க போகிறோம். இந்த கோல்டு ரயல் ட்ரெஸ் மாற்றிட்டாங்க நம்மளுக்கு அப்டேட்க்கு அப்புறம். உங்களுக்கே தெரிஞ்சிச்சுன்னா இப்போ அப்டேட் விட்டாங்கன்னா கோல்டு ரயல் ட்ரெஸ் எப்படி மாற்றிட்டு தான் இருப்பாங்க. அந்த கோல்டு ரயில் இருக்கிற கேர்ள் பண்டில் நம்ம எடுத்தாச்சு நல்லா தான் இருக்குது கோல்டு ரயல் பண்டில். ஸோ இப்போ வீடியோ எண்டிங்கில் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம பூயாப்பில் தான் லைவ் போட போகிறேன். நம்ம யூடியூப் சேனலில் வர மண்டேலேருந்து 4 to 5 o'clock வரையும் லைவ் போட போகிறோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பூயாப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் வந்து நம்மளுக்கு பூயாப்பிலே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பூயாப்பில் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறீங்கன்னு மறக்காமல் அதில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ரீமர் ஆகிறதுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் நம்மளுக்கு பெரிய லெவலாக நம்மளுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எண்டிங் முடிக்கிறேன் நான் இதோட. ஸோ அந்த எப்படி சொல்கிறது லைவோட டீட்டெயில்ஸ் பற்றி இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். லைவ் பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகும். மண்டேலேருந்து ஒரு 7 days கரெக்டாக ஸ்டார்ட் ஆகும். 7 days கரெக்டாக நம்ம லைவ் போடுவோம். அந்த லைவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி சொல்லுது உங்களுக்கு லைவில் வந்து நிறைய சேஞ்சஸ் எப்படி சொல்லுது ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நம்ம கேம் ஆட போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைப் கூட கேம் ஆடி அதில் சும்மா ஒரு 1 hour நம்ம கரெக்டாக ஒரு கண்டென்ட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. மறக்காமல் அந்த லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட நான் விடைபெறுகிறேன். தேங்க்யூ. பை பை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதோட நம்ம லைவில் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அப்படியே லைவில்.